உலகத்தரம் வாய்ந்த டைல்ஸ்கள் வாங்க டைட்டன் செராமிக்ஸ், கோவை சக்தி ரோடு மற்றும் சாய்பாபா காலனியில். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் மனைவி விஜயலட்சுமியின் உடல் சொந்த ஊரான பெரியகுளத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை இணைந்திருக்கும் செய்தியாளர் நாகேந்திரன் தாருங்கள். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் தமிழக முதல்வருமான ஓ பன்னீர்செல்வத்தின் மனைவி அவர்கள் வந்து கடந்த ஒரு வாரமாக உடல்நலக்குறைவினால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை அவர் வந்து உடல்நலக்குறைவின் காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிர்ந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு வந்து தமிழக முதல்வர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் மற்றும் சசிகலா உள்ளிட்டோர் வந்து அஞ்சலி செலுத்தியதுடன் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆறுதலும் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மறைந்த விஜயலட்சுமி அவர்களின் உடல் வந்து சென்னையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக சரியாக 11:30 அங்கிருந்து புறப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் இருக்கக்கூடிய அக்ரஹாரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் இல்லத்திற்கு வந்து சரியாக மாலை 6:30 அந்த மறைந்த விஜயலட்சுமி அவர்களின் உடல் வந்து கொண்டு வரப்பட்டது. அதே போன்று பார்த்தோம்னா சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மறைந்த விஜயலட்சுமியின் கணவரும் தமிழக முன்னாள் முதல்வரும் ஆகிய ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினர் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் மற்றும் ஜெயபிரதீப் உள்ளிட்டோர் அவர்கள் குடும்பத்தினர் வந்து தனி விமானம் மூலம் வந்து மதுரை வந்து இறங்கி அங்கிருந்து காலை மார்க்கமாக பெரியகுளம் வந்திருக்கிறார்கள். தற்போது வந்துட்டு அந்த உடல் கொண்டு வரப்பட்டு இறுதிச் சடங்கு செய்வதற்கான நாளை வந்து இறுதிச் சடங்கு செய்வதற்கான பணிகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அவரது உடல் இங்கு கொண்டு வந்தவுடன் அவர்களது அந்த சம்பிரதாயப்படி அவர்களை குளிக்க வைத்து அந்த சடங்குகள் என்பது செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் குளிரூட்டப்பட்ட பெட்டியில் வந்து அவரது உடல் வைக்கப்பட்டு அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட அவரது உடலிற்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எம் சி சம்பத், செம்மலை உள்ளிட்டோரும் அதே போன்று அமமுக முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்று இரவு அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வெங்கடபிரசாத், நன்றி. நாகேந்திரன். உலகத்தரம் வாய்ந்த டைல்ஸ்கள் வாங்க டைட்டன் செராமிக்ஸ், கோவை சக்தி ரோடு மற்றும் சாய்பாபா காலனியில்.